ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தீநகர் திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தில் சிறப்பு பூஜைகள் நடந்தது. ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக வியாழக்கிழமை இரவு முதலே அனைத்து கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடந்தது. அந்த வகையில் தீநகர் வெங்கட் நாராயணா சாலையில் அமைந்துள்ள திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தில் வெள்ளியன்று காலை முதலே சுவாமி தரிசனம் செய்ய கூட்டம் அலைமோதியது. இதில் திமுக தலைவர் கருணாநிதி, துணைவியார் ராஜாத்தி, பழம்பெரும் நடிகை காஞ்சனா உள்ளிட்டோரும் சுவாமி தரிசனம் செய்தனர். புத்தாண்டை முன்னிட்டு பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதேபோல் காஞ்சி காமாட்சி அம்மன், குமரக்கோட்டம் முருகன் கோவில், வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் பூஜைகள் செய்யப்பட்டன. பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். மிக சிறப்பா ஆனந்தமா சந்தோஷமா கண்ணீர் வழியாம நம்ம இந்த தண்ணி எல்லாம் போட்டு அலம்பிட்டார் சுவாமின்னு கஷ்டப்படாம, ஏன்னா புதுப்பிக்கிறதுக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கும் இல்லையா, அதனால தானே உங்களுக்கு நல்ல வீடுகளும் நல்ல இடங்களும் கஷ்டத்தில் ஒரு சுகம் என்னென்ன இதை விட நல்லா இருக்கும் சாந்தமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு கஷ்டத்தை பட்டுக்கிட்டு அதுலேருந்து வர சந்தோஷத்தை நம்ம பெற்று, பகவானே நான் என்ன செய்தேனோ அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி எங்களை வழிகாட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு எல்லா மதத்துக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் வாழ்க. வருஷம் வருஷம் இங்கே திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வர்றது வழக்கம். அதே மாதிரி இந்த வருஷமும் நாங்கள் வந்திருக்கோம். இந்த வருஷம் எங்களுக்கு நல்லபடியாக ஆரம்பிக்கணுன்றதுக்காக கடவுளை பிரார்த்திக்க வந்திருக்கோம். இந்த வருஷம் எங்களுக்கு நல்லபடியாக தரிசனம் கிடச்சிது, நாங்கள் எங்களோட லைஃப் நல்லபடியாக இருக்கோன்றது எங்களோட நம்பிக்கை.